நிர்வாக திறனற்று இரண்டாண்டு கால விடியாதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் பணி செய்யவே நேரம் போதவில்லை, மக்கள் விரோதிகளை பற்றி பேச ஏது நேரம் என்று சேலத்தில் பேசிய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் என்பவர்கள் எல்லாம் பள்ளக்கு தூக்கிகள்தான் என்று கொக்கரிக்கும் விடியாதிமுக அரசின் சர்வாதிகார மனோபாவத்தை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தோழமை கட்சிகளுக்கு செய்யும் துரோகத்தை திமுகவின் கட்சி பத்திரிகையிலேயே படுகேவலமாக தாக்கி எழுதுவதுடன் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தர்மத்தின்படி தோழமை கட்சிகளுக்கு தலைவர், துணைத் தலைவர் போன்ற அரசு பதவிகளை வழங்காமல் பட்டை நாமம் போட்டதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து ஆட்சிக்கு வந்த விடியாதிமுக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அம்மாவின் அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு திறப்பு விழா கண்டுகொண்டிருக்கிறது என்றும், அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்றும் கூறிய விடியாதிமுக அரசின் முதலமைச்சர், அம்மாவின் அரசால் கட்டப்பட்ட சேலம் மாநகர் பேருந்து நிலையத்திற்கு தனது தந்தை பெயர் சூட்டியிருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். அம்மா அரசால் தொடங்கப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணையை தமிழ்நாட்டிலேயே மிக சிறியதாக மாற்றிய பெருமையும், மேட்டூர் அணையில் திறக்கப்படும் உபரி நீரை சரபங்கா வடிநிலத்தில் உள்ள 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டதையும், மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற அம்மா மினி கிளினிக்குகளுக்கு மூடு விழா நடத்திய பெருமையெல்லாம் நிர்வாக திறனற்ற முதலமைச்சரையே சாரும் என சாடியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் தனது தலைமையிலான அம்மாவின் அரசால் கொண்டு வரப்பட்டு 2 வருடகால தாமதத்திற்கு பிறகு திறப்பு விழா நடத்தியுள்ள திட்டங்களை ஏதோ தான் கொண்டு வந்தது போல் ஸ்டிக்கர் ஒட்டி நாடகமாடி ஊரில் கல்யாணம், மார்பில் சந்தனம் என்ற ரீதியில் ஸ்டாலின் நகர்வலம் வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தான் ஒரு பராக்கிரமசாலி போல் ஊரை ஏமாற்றி வந்ததுடன் தன்னை ஒரு வீரன் போல் காட்டிக்கொள்ளும் பொல்தடிக்கு பயில்வான் போல் விடியா அரசின் முதலமைச்சரின் செயல்பாடுகள் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். கொங்கு மண்டல மக்களின் 100 கனவாக அத்திக்கடவு திட்டம் 85% பணிகள் அம்மாவின் அரசில் முடிவடைந்திருந்த நிலையில் விடியா அரசு அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு துறையான ஆவினில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று ஆதாரத்துடன் கூறிய செய்தி ஊடகத்தை அரசு கேபிள் டிவியில் இருந்து துண்டித்துள்ளது பொய்ப்பத்திரிகை சுதந்திரம் பேசும் திராவக மாடல் விடியாதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். 66வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக தமிழகத்தின் சார்பில் தேர்வான 247 மாணவர்களில் ஒரு மாணவரை கூட அனுப்பாமல் மாணவர்களின் எதிர்கால வாழ்விற்கு நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசின் பட்டத்து இளவரசர் மூடு விழா கண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விடியா அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சியை கண்டு கொதிப்படைந்த தமிழக மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்றும், மீதமுள்ள 35 மாத காலத்தையும் பொய்யையும் புனை சுருட்டையும் மூலதனமாக்கிக் கொண்டு அப்பாவி தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் தொடரலாம் என்ற இருமாப்பில் இருக்கும் திராவக மாடல் ஆட்சியாளருக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.